ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அகத்திக்கீரை சாப்பிட்றதால நம்மளுக்கு என்னெல்லாம் நல்லது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ அகத்திக்கீரை சாப்பிட்றதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, நம்ம வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை ஆற்றும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது பைல்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்கெல்லாம் இதை சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அகத்திக்கீரையை எடுத்துகிட்டு நல்லா உரிச்சிட்டு அதை அந்த உருவி எடுத்து வச்சிடணும். ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டுட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டுட்டு இதை நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீரையை வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் கீரையை வந்து நீங்கள் கடாயில் போட்டு நம்ம நல்லா வந்து பார்த்திங்கன்னா வதக்கி விடணும். ஸோ வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி சால்ட்டு போட்டு நீங்கள் வதக்கிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா அகத்திக்கீரை ரெடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஹெல்தி ஃபுட்டை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்கப்பா.